ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நாளைக்கு காலையில் சரியாக 10:45 வாராகி அம்பாளுடைய யாகம் நம்மளுடைய சத்குரு கதிரேசனையா அறக்கட்டளை தலைமை அலுவலகத்தில் நடக்க இருக்குது. அதனால் அனைத்து பக்த கோடிகளும் வந்து அவசியம் வந்து கலந்துக்கோங்க. போன மாதம் என்னால் வந்து யாகம் பண்ண முடியல, தீபாவளி பண்டிகைகள்லாம் வந்ததுனால தொடர்ந்து விடுமுறைகள், சில வெளியூர் பயணங்கள் எனக்கு இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. அதனால் நாளைக்கு காலையில் நம்மளுடைய அலுவலகத்தில் வாராகியாக மிக பிரம்மாண்டமான முறையில் நடக்க இருக்குது. வாராகி யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு என்ன நினைத்து வராங்களோ அது அம்மா அப்படியே நடத்தி கொடுப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையுள்ள சம்பவங்கள் இருந்தாலும் வாராகி அம்மா என்கின்ற அந்த வார்த்தை 4 திசைகளும் நம்மளுக்கு வந்து வசப்பட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்க மிகப்பெரிய ஒரு மந்திரமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம வாராகி வழிபாட்டில் ஈடுபடும் போது நம்ம வாழ்க்கையில் பல அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. அதனால் நாளைக்கு, அதாவது ஒவ்வொரு மாதமும் யாகம் என்கின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும். அதில் அம்மாவுடைய வேத மந்திரங்களை சொல்லி நம்ம பூஜையில் உட்காரும் போது 100% அந்த இடத்துல அம்மாவுடைய அந்த ப்ரெசன்ஸை நம்மளால் உணர முடியும். நாளைக்கு வாராகி அம்பாளுக்கு அபிஷேகமும் இருக்குது. அதனால் அனைத்து பக்த கோடிகளும் அவசியம் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் வாராகியாகும் கோவை மாவட்டத்தில் சத்குரு கதிரேசனையா அறக்கட்டளை தலைமை அலுவலகத்திலையும் நடக்க இருக்குது. இந்த வாராகி யாகம் முடிந்ததுக்கு பிறகு வரக்கூடிய மக்களுக்கு நம்ம பிரசன்ன ரீதியாகவும் அற்புத மகான் கதிரேசனையா அவர்கள்கிட்ட அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான அந்த வழிபாட்டு முறைகளும் கேட்டு சொல்லப்படும். இது முற்றிலும் இலவசம்தான், யாருக்கிட்டையும் 1 ரூபாய் நம்ம வாங்கிறது இல்லை. அதனால் இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு அனைவரும் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நாளை உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, நமோ வாராகி, நமோ வாராகி. குருவே நமக, குருநாதா சரணம். அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுடைய புட்பாதத்தை தொட்டு இந்த தொகுப்பை நான் முடிக்கிறேன். வாராகி அம்பாள் உங்கள் எல்லாரோடையும் பிரச்சனையும் தீர்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வர முடியாதவங்களுக்கு குருவேஸ்வரனும் வணக்கம்.